சேலம் பெனியேல் பெராக்கா தீர்க்க தரிசன சபை வழங்கும் தேவத்திட்டம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யேகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுமே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுமே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யேகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யேகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. துதி கன மகிமையுமே முழு மலரோடு செலுத்துவோமே. துதி கன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யேகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யேகோவா தேவனையே. தெய்வத்திட்டம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இப்பொழுது பெனியேல் பெராக்கா தீர்க்க தரிசன சபையின் தலைமை போதகர் பிஷப் இ ஆரோனையா அவர்கள் தெய்வ செய்தியை அளிக்க இருக்கிறார். எல்லோரும் பார்த்து ஆசீர்வாதம் பெறுவோமே. அன்பானவர்களே, மீண்டும் ஒரு விசை உங்களை வாழ்த்துவதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தெய்வ திட்ட நிகழ்ச்சியை பார்க்கிறீர்கள், கேட்கிறீர்கள், பங்கு பெறுகிறீர்கள், ஆசீர்வாதம் பெறுகிறீர்கள். அநேகர் என்னோடு தொலைபேசியில் தொடர்பு கொண்டீர்கள். முழுக்காய் தொடர்ந்து நான் ஜெபிக்கிறேன், ஜெபித்து கொண்டிருக்கிறேன். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே இந்த ஆண்டு ஒரு தீர்வின் ஆண்டு என்று நான் உங்களுக்கு உறுதியாக சொல்லியிருக்கிறேன். ஆகவே மீண்டும் மீண்டும் உங்களை நான் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். இந்த ஊழியத்தை உங்கள் பொருளாதாரத்தால் தாங்க மறந்து விடாதிருங்கள் என்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து மனித வாழ்க்கையில் ஏற்படுகிற போராட்டங்களிலே எப்படி ஒரு தீர்வை, ஒரு சுபிட்சத்தை, ஒரு முடிவை
கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதை குறித்து நாம் கவனமாய் சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிற ஒரு விசேஷமான காரியம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து ஒருமுறை வனாந்தர வழியாக சொல்லுகிற போது ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அங்கே அவர்களிடத்தில் வருகிறார்கள். இந்த நற்செய்தியானது மத்தேயு சுவிசேஷ நூல் 14 எழுதப்பட்டிருக்கின்றது. காலையிலிருந்து மாலை வரைக்கும் இயேசு கிறிஸ்து கூடி வந்த ஜனங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்தோ அவர்களுக்காக அவர் ஜெபம் பண்ணுகிறார், விடுதலை பெறுகிறார்கள். ஆனால் கவனியுங்கள், சாயங்காலமாகிறது. அப்போ சீசர் சொல்லுகிறாள், ஆண்டவரே இது வனாந்தரமான இடமாக இருக்கின்றதே, இவ்வளவு ஜனங்கள் சாப்பாடு இல்லாமல் இருக்கிறார்களே, இவர்கள் கொஞ்சம் சீக்கிரமாய் அனுப்பிவிடுங்கள், ஊர் பக்கம் சென்று ஏதாவது புசிப்பதற்கு ஆகாரத்தை பெற்றுக்கொள்ளட்டும், ஏனென்றால் இது ஒரு வனாந்தரமான இடம், இந்த இடத்துல சாப்பிடுவதற்கு எந்த ஒழுங்கை நம்மால் செய்ய முடியாது என்று சீசர்கள் எண்ணி ஆண்டவரிடத்தை முறையிடுகிறார்கள். கவனிங்கள், வனாந்தரமான இடம், ஆயிரக்கணக்கான ஜனங்கள், ஒருத்தருக்கும் கூட வனாந்தரத்தில் உணவு சரி செய்வது முடியாத காரியம். அப்படியானால் ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு உணவை எப்படி சீர்படுத்துவது, ஒழுங்குபடுத்துவது, யோசியுங்கள், அதுக்கு எப்படி தீர்வு கிடைக்கும்? அப்ப சீசர்கள் திக்குமுக்காடி போயிட்டாங்க. அப்ப ஆண்டவர் பரிந்து பேசுறாங்கப்பா, அவங்களுக்கு கொஞ்சம் அனுப்பிடுங்கப்பா, அங்க போய் எங்கேயாவது சாப்பாடு பார்க்கட்டும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இயேசு சொல்லுகிறார், நீங்களே இவளுக்காக கொடுங்கப்பா. அவர்கள் திகைத்து போனார்கள், ஐயோ இத்தனை ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு நாங்கள் எதையா கொடுக்க முடியும்? சரி, உங்கள்கிட்ட என்னதான் இருக்கு? சீசர்கள் சொன்னார்கள், ஒரே ஒரு பையன் வைத்திருக்கிறான், ஒரு 5 அப்பம் 2 மீன் வைத்திருக்கிறான் என்று இயேசுவிடத்திலே முறையிட்டார்கள். உடனே இயேசு சொன்னார், அதை என்னிடத்தை கொண்டு வாருங்கள், அந்த 5 அப்பம் 2 மீனை என்னிடத்தை கொண்டு வாருங்கள் என்று இயேசு கேட்டார். ஒருவேளை சீசர்கள் என்ன நினைத்தார்களோ தெரியாது, அந்த பையன் என்ன நினைத்தாலும் தெரியாது, இந்த ஆயிரக்கணக்கான ஜனங்கள் என்ன நினைத்தாலும் தெரியவில்லை. அந்த 5 அப்பம் 2 மீனை இயேசுவை கொண்டு வந்து கொடுத்தார்கள் சீசர்கள். சீசர்களுக்கு என்ன செய்ய போன தெரியாது, ஜனங்களுக்கு என்ன செய்ய போன தெரியாது, பையனுக்கு தெரியாது. ஆனால் அந்த 5 அப்பம் 2 மீனை எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து, பிதாவே இதை ஆசீர்வதியும் என்று அந்த 5 அப்பம் 2 மீனை இயேசு கிறிஸ்து ஆசீர்வதித்து சீசரிடத்தை கொடுத்து, இதை கொண்டு போய் ஜனங்களுக்கு பரிமாறுங்கள் என்று சொன்னார். என்ன ஆச்சரியம் பிரியமானவர்களே, சீசர்கள் பரிமாறுகிறார்கள், பரிமாறுகிறார்கள், பரிமாறுகிறார்கள். நான் முதல்ல சொன்னேன், குறிப்பிட்டேன், ஆயிரக்கணக்கான ஜனங்கள். வேதம் சொல்லுகிறது ஸ்திரீகள் குழந்தைகளை தவிர புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர் என்று. ஆகவே ஆயிரக்கணக்கான ஜனங்கள், புருஷர்கள் ஸ்திரீகள் குழந்தைகள், இப்படி ஆயிரக்கணக்கான ஜனங்களையும் வனாந்தரத்திலே எந்தவிதமான ஏதுவும் இல்லாத இடத்திலே அந்த ஜனங்கள் மீது மனம் உருகி ஒரு அற்புதத்தை செய்து அத்தனை ஜனங்களையும் திருப்திப்படுத்தினார். அங்கே பாருங்கள், வனாந்தரத்திலே ஒருவருக்கு இருவருக்கு சாப்பாடு ஒழுங்குபடுத்து மிக கடினமான காரியம். ஆனால் ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு சாப்பாட்டை நிம்மதியாய் கொடுத்து திருப்தி அடைய செய்து மீதி துணிக்கையை குழந்தை வாரச் செய்தார். அப்படியானால் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கூட உங்கள் வாழ்க்கையில் யோசிக்கலாம், நான் முன்னேறுவதற்கு, என் பிரச்சனை தீருவதற்கு, எனக்கு தீர்வு உண்டாவதற்கு, இந்த பிரச்சனை என் வாழ்க்கையில் முடிவு பெறுவதற்கு ஒரு முகாந்திரமும் இல்லை, என் வாழ்க்கையிலே ஒரு நன்மை மேன்மை செம்மை கிடைப்பதற்கு எந்த விதமான முகாந்திரம் இல்லவே இல்லை என்று நீங்கள் அந்த சீசர்கள் எப்படி வனாந்தரத்தை இத்தனை ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு சாப்பாடு எப்படி கொடுப்பதிலே தீர்வு இல்லாமல் சிரமப்பட்டார்களோ அதே போல நீங்களோடு என்னை கேட்டுக்கொண்டீர்கள், சிரமத்தோடு இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான சிரமங்களோடு, குடும்பத்தில் பலவிதமான சிரமங்களோடு நீங்கள் என்னிடத்திலே இந்த தேவ செய்தி கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆகவே நீங்கள் வனாந்திரம் போன்ற வாழ்க்கை, திக்கு இல்லாத வாழ்க்கை,
ஐயோ என்ன செய்வது என்று திகைக்கிற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, இப்பொழுது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவர் மீதும் அன்றைக்கு வனாந்தரத்திலே கூடி வந்து ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மீது அக்கறை கொண்டவர், கரிசனை கொண்டவர் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவர் மீதும் அக்கறையாக இருக்கிறார், மிகுந்த கரிசனையாக இருக்கிறார். இதை மாத்திரம் நீங்கள் உள்ளபடி விசுவாசிப்பீர்களானால், ஆண்டவரே என் வாழ்க்கையிலே என் பிரச்சனைக்கு தீர்வு இல்லையா, முடிவு இல்லை, எனக்கு என்ன செய்வது வழி தெரியவில்லை புரியவில்லை, ஆனாலும் நான் உண்மை விசுவாசிக்கிறேன், உம்மால் வனாந்தரத்திலே ஆயிரக்கண ஜனங்களுடைய தேவையை சந்தித்தவர் ஒரு தீர்வை கொடுத்தவர், என் வாழ்க்கையிலும் நிச்சயமாய் உம்மால் ஒரு தீர்வை நீ எனக்கு கொடுக்கக்கூடும், கொடுக்க முடியும், கொடுத்து தீர்வீர் என்று நீங்கள் விசுவாசிப்பீர்களானால், உங்களுக்கு என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த சமயத்தில் தானே தீர்வு பலதும் வந்து கொண்டிருக்கிறது, பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் நம்பிக்கையாய் கேளுங்கள், தைரியமாய் கேளுங்கள், விசுவாசமாய் கேளுங்கள், இயேசுவே எனக்கு தீர்வு வேண்டும், இந்த செய்தி கேட்டுக்கொண்ட என் வாழ்க்கையில் ஒரு தீர்வு வேண்டும், உம்மால் கொடுக்கக்கூடும், கொடுக்க முடியும், நீர் கொடுக்க கிருபை நிறைந்தவர், இறக்கம் நிறைந்த, கொடுக்க மனமுள்ளவர், கொடுக்க நீர் தகுதி பெற்றவர் என்று நீங்கள் விரும்பி வேண்டுவீர்களானால், நிச்சயமாய் என்னை கேட்டுக்கொண்ட உங்கள் ஒவ்வொருவருக்கும் நிரந்தர தீர்வு உண்டு. இயேசு தீர்வு கொடுக்கிறவர். நீங்கள் விருதாவாய் என்ற தேவ செய்தி கேட்கவில்லை, நான் விருதா உங்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கவில்லை, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாய் தீர்வு உண்டு, தீர்வு உண்டு, தீர்வு உண்டு. விசுவாசிப்பீர்களா? ஜெபத்தில் பங்கு பெறுவீர்களா? அன்புக்குரிய தேவ ஜனமே, என்னோடு பங்கு பெறுங்கள். பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மை ஸ்தோத்தரிக்கிறையா. இப்பொழுதும் இந்த ஜெபத்தில் பங்கு பெற்றுகிற ஒவ்வொருவருக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். வனாந்தரத்திலே கர்த்தருடைய வார்த்தை கேட்க வந்தவர்களுக்கு மனம் இறங்கி, மனம் உருகி, அப்படியே சரீர தேவையில் எப்போதுமே சந்தித்து தீர்வை தந்தீர் அல்லவா? அதே போல என்னை கேட்டுக்கொண்டு அன்புக்குரிய தேவ ஜனங்கள், அன்பல்ல தகப்பனே, யாத்தனை பேர் தங்களுடைய வாழ்க்கையில் தீர்வு இல்லையே என்ற எண்ணத்தோடு, ஏக்கத்தோடு, பாரத்தோடு, போராட்டத்தோடு, ஏமாற்றத்தோடு இந்த ஜெபத்தில் பங்கு பெற்று அத்தனை பேருக்காக உண்மை சொத்தரிக்கிறேன். இவள் ஒவ்வொருவர் மீதும் அன்புள்ளவர், அக்கறையில், பொறுப்புள்ளவர், கரிசனர் என்பதை நிறுவிய சுவாமி, இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு தீர்வு உண்டாகட்டும், நிம்மதி உண்டாகட்டும், ஒரு மாற்றம் உண்டாகட்டும், ஒரு முன்னேற்றம் உண்டாகட்டும். உமக்கு நன்றியாய் சாட்சியாய் நிலைநிற்கட்டும். கர்த்தர் ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். உமக்கே நன்றியோடு மகிமை செலுத்துகிறோம் அன்பு இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள். வருஷத்துமல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் திரளாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். என்ன நிகழ்ச்சியை பார்த்தீங்களா? உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்ததா? கண்டிப்பா ஆண்டவர் உங்களோட பேசியிருப்பாருன்னு நாங்கள் நம்புறோம். எங்களோட தொடர்பு கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எங்கள் சபையின் ஆராதனை நேரங்கள் ஞாயிறு ஆராதனை காலை 7:30 to 10:00 வரையிலும், இரண்டாவது ஆராதனை காலை 10:30 to 12:30 வரையிலும் நடைபெறும். புதன்கிழமை மன்றாட்டு ஜபம் காலை 10:00 பிற்பகல் 1:00 வரையிலும், வெள்ளிக்கிழமை பெண்கள் ஐக்கிய ஜபம் காலை 11:00 பிற்பகல் 1:30 வரையிலும் நடைபெற உள்ளது. இரண்டாவது சனிக்கிழமை உபவாச ஜபம் காலை 11:00 பிற்பகல் 2:00 வரையிலும் நடைபெறும். இவ் ஆராதனைகளில் பங்கு பெறுங்கள். தேவனின் நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்று மகிழுங்கள். அன்பர்களே, எங்களுடைய வங்கி விலாசத்தை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலும் இந்த ஊழியங்களை தாங்கும்படி உங்களை பச்சமாய் கேட்டுக் கொள்கிறோம். எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பேராயர் டாக்டர் இ ஆரோன், டிடி பெராக்கா தீர்க்க தரிசன சபை, 22 C திருநகர், சேலம் 636007, செல்போன் 9442029789 மற்றும் 7358269414, இமெயில் aroninno1950@gmail.com.